நான் இன்று வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் பட்டியலணி மாநில செயற்குழு உறுப்பினர் பேரன்பாடி மற்றும் பல்வேறு பொறுப்புகள் சேலம் பெருங்கோட்டை பொறுப்பாளர் போன்ற பல்வேறு பொறுப்புகளை நான் வகித்து வந்திருந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் 2019 ஆம் ஆண்டு இன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் எல் முருகன் அவர்களுடைய அழைப்பின் பேரில் நரேந்திர மோடி அவர்கள் அருந்ததியர் சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அவரது கரத்தை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஏதாவது செய்ய முடியுமா என்று சிந்தித்து அன்றைய காலகட்டத்திலே நான் வகித்து வந்த தேசிய தலித் விடுதலை இயக்கத்தினுடைய தேசிய அமைப்பாளர் பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு என்னை 2019 ஆம் ஆண்டிலிருந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து நான் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில் நிகழக்கூடிய நிகழ்த்தக்கூடிய சாதிய பாகுபாடுகளை நான் அவரிடத்தில் நான் பலமுறை நான் சொல்லிய போதும் பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் இருக்கும், பொறுமை காத்து கொள்ளுங்கள், பொறுமையோடு பணி செய்தால்தான் பாரதிய ஜனதா கட்சியிலே உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று சொல்லி என்னை மூளைச்சலவை செய்து என்னை தக்க வைத்து கொண்டார். நானும் பொறுத்து பொறுத்து தமிழக அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேரன்பாடி மாவட்ட தலைவர்கள் பெரும்பாலான மாவட்ட தலைவர்கள் நான் சந்திக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் பட்டியல் அணியை மதிப்பதே கிடையாது, பட்டியல் அணி நிர்வாகிகளுக்கு வேலை திட்டத்தை கொடுப்பது கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அஇஅதிமுக கிளை செயலாளர்களை கொண்டுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்களுடைய 9 ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. அதற்கு மருந்துக்கு கூட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை அவர்கள் அழைத்து வரவில்லை, அஇஅதிமுக கிளை செயலாளர்களை கொண்டே தான் அவர்கள் அந்த நிகழ்வினை நடத்தினார்கள். அது மட்டுமல்லாது மோடி முதல் தெரு கோடியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைவருமே நவீன தீண்டாமையை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். நவீன தீண்டாமையை உதாரணத்திற்கு மோடியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்திய ஜனாதிபதியாக பதவியில் அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய பழங்குடியினர் சமூகத்தைச் சார்ந்த திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் பழங்குடியினர் என்ற ஒரே காரணத்திற்காகவும் அவர் விதவை என்ற ஒரே காரணத்திற்காகவும் அந்த வரலாற்று சிறப்பும் வாய்ந்த அந்த பாராளுமன்ற திறப்பு விழாவிற்கே அவரை அழைக்காமல் இருந்தது என்னை மிகவும் பாதித்தது. ஏனென்று சொன்னால் நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சாதிய பாகுபாடுகளை களைந்தெறிவதற்காக தான் தீண்டாமை கொடுமைகளை பொசுக்குவதற்கும் நசுக்குவதற்கும் எரிப்பதற்குமாகத்தான் என்னை முழுமையாக பயன்படுத்தி நான் வந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இந்த அளவுக்கு நவீன தீண்டாமையை கடைபிடித்து கொண்டிருப்பது எனக்கு மிகவும் வேதனையை அளித்தது. அது மட்டுமல்ல அருந்ததியர் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்லி தான் இங்கே வந்தேன். இங்கே இந்த பாரதிய ஜனதா கட்சியில் அருந்ததியர் சமுதாயத்தை பொறுத்தவரை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல் முருகன் அவரை தாண்டி எந்த ஒரு அருந்தியர் சமுதாயத்தை சார்ந்த பிரதிநிதியும் 2ஆம் கட்ட தலைவர்கள் இங்கே உருவாக முடியவில்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து வெளியேறிய மாண்புமிகு முன்னாள் துணை சபாநாயகரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஐயா விபி துரைசாமி அவர்களை ஒரு உதாரணத்திற்கு சொல்லலாம். விபி துரைசாமி அவர்களுக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய கவர்னராக அண்ணாமலை அவர்கள் பரிந்துரை செய்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பரிந்துரை செய்து அனுப்பியிருந்தார். ஆனால் புதுடெல்லியிலே அமர்ந்து கொண்டு எல் முருகன் அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவரை தவிர வேறு எவரும் மேலே அங்கே தன்னை கிராஸ் செய்து யாரும் அங்கே உருவாகக்கூடாது என்ற லாபியை அங்கே செய்து கிடைக்க வேண்டிய விபி துரைசாமி அருந்ததியர் சமுதாயத்திற்கு கிடைக்கப்பட வேண்டிய அந்த கவர்னர் பதவியை தட்டிப்பறித்ததை என்னை மேலும் அந்த தகவல்கள் கிடைக்கப்பெற்றவுடன் மேலும் நான் மன வருந்தினேன். ஏனென்று சொன்னால் ஆமாங்க அவர் தான் எல் அவர் அருந்ததியர் சமூகத்திற்கு எந்த எல்லுக்கு எல் முனை அளவு அவர் வகித்து வரக்கூடிய அவருடைய பதவியை பயன்படுத்தி இந்த சமுதாய அருந்ததியர் பிரதிநிதித்துவம் அடிப்படையில் தான் அவருக்கு அங்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த அருந்ததியர் தலித்தமாங் தலித் என்று சொன்னால் தலித்துகளிலே ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சமூகம் எதுவென்று சொன்னால் அருந்ததியர் சமூகம். அந்த சமூகத்தை தூக்கி நிறுத்த வேண்டும், தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சியில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையத்துடைய துணைத் தலைவராகவும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவராகவும் தோற்று போன ஒருவரை மத்திய அமைச்சராக்கி மாநிலங்களவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால்
அருந்ததியர் சமூகத்துக்கான பிரதிநிதியாகத்தான் அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். தனிப்பட்ட எல்முருகனுக்காக அல்ல. அப்படி வழங்கப்பட்ட பெறப்பட்ட அந்த பதவியிலிருந்து இந்த சமூகத்திற்கு எந்த விதமான சமூக முன்னேற்றத்திற்கான முன்னேற்பாடுகளை இந்த கட்சியில் இருந்து செய்ய வேண்டும் என்ற எந்த அடிப்படையிலும் அவர் செய்து கொடுத்தது கிடையாது. அதில் அடுத்த கட்டமாக வருகிற அக்டோபர் 24ஆம் தேதி நாக்பூரிலே தலித் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா தமிழில் விடுதலை போராளிகள் என்ற புதிய அமைப்பினை அங்கே தொடங்க இருக்கிறேன். தொடங்கி இந்த அமைப்பினுடைய நோக்கமே இன்றைக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பழங்குடியினர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பட்டியல் சாதியினர் சார்ந்தவர்களையும் இஸ்லாமியர்களும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் காங்கிரஸாக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் இவர்கள் ஜனாதிபதியை நாமினேட் நியமன பதவிகள் மட்டுமே பட்டியல் சமூகத்திற்கு வழங்க கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை ஆளக்கூடிய தகுதியை அவர்களுக்கு பட்டியல் சமுதாயத்திற்கு கொடுப்பது கிடையாது. எங்களுடைய இலக்கு, இந்த அமைப்பினுடைய ஒரே இலக்கு அவர் கோல் டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்தியாவை ஆள்வதே இந்த அமைப்பினுடைய இலக்கு. பாரத பிரதமராக இருக்கக்கூடியவர்கள், இந்திய பிரதமராக வரக்கூடியவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் பட்டியல் சாதியினர் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த அமைப்பினுடைய நோக்கம் இலக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.